தமிழகத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்வது அதிகரித்து வருகிறது. பாரம்பரிய நெல் வகைகள் மக்களின் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருப்பதால் செயற்கை உரம் மற்றும் செயற்கை பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் பசுந்தால் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்ல மகசூல் ஈட்டி வருகின்றனர். அவ்வாறு இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் நெல் ரகங்கள் பல்வேறு மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் மருத்துவ பயன்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி டி சுபிக்ஷப்ரியா அவர்கள் தரும் செயல்முறை விளக்கம். இப்போ நாங்கள் வந்து பாரம்பரிய நெல் வகைகளும் அதோட மருத்துவ குணங்களை பற்றி இப்போ சொல்ல போகிறோம். முதலாவதாக வந்து பூங்கார் நெல். இது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட நிலங்களிலும் சிறிய நீர்த்தேக்கம் உள்ள நிலைகளிலும் வளரக்கூடிய ஒரு நெல் தான். இது வந்து உடலில் இருக்க ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் உடலில் இருக்க ஹார்மோன் ஏதாவது மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த நெல் வந்து பயன்படுது. இது வந்து பூவையருக்கான அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி, அதாவது சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தாய்ப்பால் சுருக்கும் திறனும் வந்து அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து சீரக சம்பா. இதோட பேர்லே நமக்கு தெரியுது, இதோட அரிசி வந்து சீரகத்தோட வடிவில் வந்து இருக்கும். இதோட பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டம், அதாவது வந்து ஆகஸ்ட் டு ஜான்வரி அந்த மந்தில் வந்து நம்ம வந்து விளைவிக்கலாம். காலம் பயிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 130 நாட்கள். இதோட நெல் மணிகள் வந்து வைக்கோல் நிறத்திலும் அரிசி வந்து வெள்ளை நிறத்திலும் வந்து இருக்கும். இதோட ஊட்டச்சத்துக்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம் போன்ற அனைத்து சத்துக்களும் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான நன்மைகள் தரக்கூடியது தான். இது வந்து பாஸ்மதி அரிசிக்கு மாற்று அரிசியாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நெல் வந்து வளரும்போது இது வந்து நீர்த்தேக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காளா நமக்கு. இதுக்கு ஏன் காளா நமக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து காளான கருப்பு, கருப்பு உமி கொண்டது. நமக்குனா வந்து உப்பு நிலத்தில் வளரக்கூடிய ஒரு நெல்ங்கிறதுனால இது வந்து காளா நமக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து புத்தர் காலம், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேருந்தே வந்து சாகுபடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோட பட்டம் வந்து சம்பா பட்டம், காலம் வந்து 120 நாட்கள்னு சொல்கிறாங்க. இதோட ஊட்டச்சத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ் போன்ற அனைத்து சத்துக்களும் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான நன்மைகள் தரக்கூடியது தான். இது வந்து பாஸ்மதிக்கு மாற்று அரிசியாக மாற்றி பயன்படுத்தி கொள்ளலாம். இது பாயசத்துக்கும் ஏற்ற அரிசி தான். இதோட மருத்துவ குணங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி, மூளை மற்றும் தோல் சம்மந்தப்பட்டமான எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியது. அடுத்ததான் வந்து சிகப்பு குடுவிக்கார். இதோட பட்டம் வந்து சம்பா பட்டம் தான், காலம் வந்து 130 நாட்கள். இதோட அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை போன்ற உணவுப் பொருட்களுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து புகையான் மற்றும் நெல் கூண்டு புழு அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தி வளரக்கூடிய ஒரு நெல் தான் வந்து இந்த சிகப்பு குடுவிக்கார். அது மட்டும் இல்லாமல் மானாவாரியிலும் உங்களுக்கு வந்து அதிகமாக விளைச்சல் தரக்கூடியது தான் இந்த சிகப்பு குடுவிக்கார். நோய் மற்றும் பூச்சியை வந்து எதிர்த்து வளரக்கூடிய ஒன்று தான் இந்த சிகப்பு குடுவிக்கார். அடுத்ததான் வந்து நம்ம வந்து கொத்துமல்லி சம்பா. இது பேர்லேயே நமக்கு தெரியுது, இது வந்து நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு அரிசி தான். இதோட சாதம் வந்து நல்ல நறுமணம் தரக்கூடியது. இதோட பட்டம் வந்து சம்பா பட்டம் தான், காலம் வந்து 130 நாட்கள். இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் வகை தான். இதுக்கு வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மட்டும் தண்ணீர் விட்டால் போதும், உரம் வந்து அவ்வளோக்கோ தேவையில்லை. இதோட ஊட்டச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புரதச்சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து போன்ற அனைத்து சத்துக்களும் வந்து இதில் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதிக நன்மை தான் தரக்கூடியது. மருத்துவ குணங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நரம்புகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்காகவும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடும். இதில் வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, பிரியாணி போன்ற அனைத்து உணவுப் பொருட்களையும் வந்து செய்யலாம்.